அன்பு நண்பர்களா வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் சேனல் நான் உங்கள் ராஜன் இன்னைக்கு நான் ரெடி பண்ணேன் மூணு அனலாக் ஆம்பிளிஃபர் பற்றி பார்க்குறோம் இந்த மூணுலேயுமே காமனாக ஒரு விஷயம் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா மூணுலேயுமே டிஜிட்டல் இன்புட் ஆட் பண்ணியிருக்கேன் ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஏஆர்சி மூணு டிஜிட்டல் இன்புட்மே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா டால்பி ஃபைவ் பாயிண்ட் டிடிஎஸ் ஃபைவ் பண்ணுவோம் ரெண்டுமே சப்போர்ட் பண்ணணும் ஸோ இந்த ஆம்பிளிஃபர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எம் டூ ஹண்ட்ரடில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அனலாக் ஆம்பிஃபர் இது எம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அன் அலாக் ஆம்பிஃபர் ஸோ சேம் எம் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் பாயிண்ட் ஒன் அன் அலாக் ஆம்பிஃபர் இதே மாதிரி ஒரு ஆம்பிஃபர் போன வீடியோவில் பார்த்தோம் இதில் என்ன டிஃபரண்டாக பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா புலாஜிக் போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா எங்க தமிழ் மியூசிங்ஸோட புது புல்லாஜிக் போர்டு ஆட் பண்ணிருக்கேன் ஸோ புது புல்லாஜிக் போர்டு போட்டு ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன் அன் அலாக் ஆம்பிஃபர் வித் டிஜிட்டல் இன்புட்டோட ரெடி பண்ணியிருக்கேன் இது இல்லாமல் தமிழ் பியூசிங்ஸ்ல நிறைய போர்ட்ஸ் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் பொரலாஜிக் போர்டு ஸோ போன வீடியோலேயே பார்த்துருப்பீங்க அந்த போர்டோட டீடெயில் ஸோ அந்த புரலாஜிக் போர்டை யூஸ் பண்ணி தான் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஆம்பிளிஃபர் நான் டிசைன் பண்ணிருக்கேன் அடுத்தது ஃபைவ் சேனல் ஆம்பிளிஃபேர் போர்டு ஃபர்ஸ்ட் வந்து சேனல் போர்டு இது பேக் சைடில் ஃபுல் டார்க்காக இருக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா டிராக் எல்லாம் அந்த அளவுக்கு தெரியாது சால்ரி ஏரியாவில் நீட்டாக தெரியும் புது போர்டு இதில் பார்த்தீங்கன்னா நேம் எல்லாம் ஒயிட்ல போட்டிருப்பேன் இதை வந்து சேல்ஸுக்கு வாங்கி யூஸ் பண்ணுறவங்களுக்கும் நல்லா வாட்டமாக இருக்கும் ஸோ இன்புட்டு அவுட் புட்டு எல்லாமே ஈஸியாக மென்ஷன் பண்ணியிருப்பேன் புதுசில் பேக் சைடில் எந்த எக்ஸ்ட்ரா ஜம்பர்ஸ் எதுவுமே இருக்காது ஃபுல்லாகவே டாப் சைட்லேயே வந்துடுது ஸோ போர்டோட ஃபினிஷிங் எல்லாமே சூப்பராக நீட்டாக வந்திருக்கு ஆடியோ குழந்தையும் எவ்வளோ அருமையாகவும் இருக்கும் இது வந்து எஸ்டிகிலேயே கொஞ்சம் அட்வான்ஸ் சர்க்யூட் தான் நான் வந்து டெவலப் பண்ணி போட்டிருக்கேன் சர்க்யூட்டும் கொஞ்சம் பெரிய சர்க்கியூட்டாக தான் இருக்கும் கிளாரிட்டியும் சூப்பராக இருக்கும் அடுத்தது ஃபோர் ட்ரான்ஸ்டர் பேரல் மோனம் போர்டு ஸோ ஃபஸ்ட்டு நான் டெவலப் பண்ணது இந்த மெத்தேடில் டெவலப் பண்ணியிருந்தேன் ஸோ எல் டைப்பில் வச்சுக்கலாம் இதே போர்டியை பார்த்திங்கன்னா சைடில் மவுண்ட் பண்ணி ஸ்க்ரூவேத்தி ஃபிட் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரியும் விற்கலாம் இந்த மாதிரி எல் டைப்லேயும் வைக்கலாம் சைடில் ஏற்றி மவுண்ட் பண்ணி வைக்கலாம் ஒரே போர்டே மல்டிபிள் பர்பஸை ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம் இப்போ இன்னொரு போர்டையும் டெவலப் பண்ணியிருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரான்ஸ்டர் பேரல் மூணு போர்டு ஸ்டாண்டிங் டைப் போர்டு அடியில் ரெண்டு ஸ்க்ரூ வரும் ஸ்க்ரூ ஸ்க்ரூவேற்றி இப்படி ஸ்டாண்டிங் டைப்பில் வச்சலாம் ரொம்பவே இடம் வந்து ரொம்ப மிச்சமாகும் ஆனால் பார்த்தீங்கன்னா கேமரன் ஹைட்டு கேமரெண்ட் தான் இதை வைக்க முடியும் இந்த டைப்பில் ஒரு புது போர்டு டெவலப் பண்ணியிருக்கேன் ஹீட்ஸிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான சிங் தான் போட்டிருக்கேன் ஃபோட்ரான்ஸுக்கு நல்லா ஹெவியான ஹீட்ஸிங் போட்டு ஸ்லிம்மான ஒரு ஃபோட்ரான்ஸை பேரல் மூலம் டெவலப் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இன்புட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎன்சி கனெக்ட் போட்டிருக்கேன் அவுட் புட்டு பார்த்திங்கன்னா சைடில் ஒயரை முறுக்கி உள்ளே விட்டு இந்த பக்கம் சாதரிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த அவுட் புட் கனெக்ட் மட்டும் என்கிட்ட கையில் இல்லாதனால அவுட் சால்ரிங் மட்டும் உள்ள ஒயரை விட்டு சால்ரிங் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் ஒருவேளை ஃபைவ் சேனல் போர்டு இந்த சப் ஃபோருக்கான போர்டு ப்ரோலாஜிக் போர்டு இதெல்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ரைஸ் டிஷ் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு போர்டு பக்கம் கஸ்டமர்ஸ்லாம் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஸோ கஸ்டமருக்காக தான் பார்த்தீங்கன்னா போர்டெல்லாம் டிசைன் பண்ணி நான் வச்சிருக்கேன் ஸோ இன்னைக்கு தான் இதில் டெலிவரி போடணும் இந்த ஃபோர் டிரான்ஸ்டர் பேரல் மூணு இருக்குது ஸோ இப்போ எனக்கு ரெண்டு ஃபோர் டிரான்ஸ்டர் போர்டு இருக்குது இதுலயே பார்த்தீங்கன்னா இடம் ரொம்பவே நான் வந்து இடத்தை சுருக்கிட்டேன் சோ ரெண்டு போர்டை பக்கத்துல பக்கத்துல இப்படி வந்து ஸ்க்ரூ ஏற்றும் போது பாத்தீங்கன்னா இடம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருது சரிங்களா எந்த அளவுக்கு இடம் குறையுதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வச்சு இந்த ரெண்டு போர்டையுமே பாத்தீங்கன்னா பிடிஎல் மோனோவை கன்வெர்ட் பண்ண முடியும் எயிட் டிரான்சிஸ்டர் பிடிஎல் மோனோ சோ பிடிஎல் மோனோவே நல்ல ஹீட் ஆகும் சோ அந்த ஹீட்டை ஹேண்டில் பண்ற மாதிரி நல்ல ஹெவியான ஹீட்ஸ் இங்கு இதுக்கு அப்புறம் வர மாடல பார்த்தீங்கன்னா எயிட் டிரான்சிஸ்டர் பிடிஎல் Mono ஆனால் ஹை பவரில் ஃபைவ் பாயிண்ட் ஒன் பவர் ரெடி பண்ணாலும் முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ பேனலோட பிடிஎல்ல அவுட் அதிகமாக வரும் இப்போ பேனலில் இரநூத்தி ஐம்பது வாட்ஸ் இருந்தால் நானூறு வாட்ஸ் தொடர முடியும் எயிட் டிரான்சிஸ்டர் பிடிஎல் மூணும் கிரியேட் பண்ணுறதுக்காகவே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோர் டிரான்சிஸ்டர் பேரல் மூணும் சிம்மா ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இதே போடியே பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபயர் டிசைன் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கோ இல்லை அதுக்கப்புறமா உங்களுக்கு போடுறேன் எயிட் ட்ரான்ஸ்டர் பிடிஎல் மோனோ ஸோ அவள் எவ்வளோ பவர் வருது எந்த அளவுக்கு பேஸ்ட் கிடைக்குது அப்படிங்கிறது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபோர் ட்ரான்ஸ்டர் பிடிஎல் மோனோனா கொஞ்சம் வாட்ஸ் அதிகமாகவே எடுத்து கொடுக்குது அதாவது பார்த்தீங்கன்னா த்ரீ வாட்ஸ் மேலேயே போகும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிடிஎல் மோனோவில் லோடு கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபயர் போர்டு அதாவது ஃபோர் ட்ரான்ஸ்டர் பிடிஎல் மோனோ போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் இந்த மாதிரி ரெண்டு ஃபோர் ட்ரான்ஸ்டர் பேரல் மோனோவை பீடிஎல கன்வெர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடையாது சிங்கிள் அவுட்புட்டில் நல்லா பவராக வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக எயிட் ட்ரான்ஜிஸ்டர் பிடிஎல் மோனோ சர்க்கியூட்டு டெவலப் பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறேன் இந்த மூணு ஆம்பிளிஃபேர் மாடலில் ஏதாச்சும் ஒரு ஆம்பிஃபேர் மாடல் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாடலில் ஸ்கீன் சர்டிஃபிகேட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த ஆம்பிளிஃபோரில் உங்களை ப்ரைஸ் டீட்டெயில் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவாங்க ஒரு வேணும் அப்படின்னா கால் பண்ணி பேசி அட்வான்ஸ் உங்க ஆம்பிளிஃபர் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் போற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வீடியோஸ் கண்டிப்பா பார்க்கலாம் எங்களோட தமிழ் மியூசிக் மிஷோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முக்கியமாக பெல் பட்டன் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தி நோட்டிபிகேஷன் பண்ணுங்க தான் நான் போற வீடியோஸ் உங்களோட நோட்டிபிகேஷன்ல வரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் வாங்க இப்ப நான் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மீசோட ஃபுல் ஆவெல்ஃபேர் போர்ட்ஸ் ஃபஸ்ட்டு போர்டு பார்த்தீங்கன்னா ஃபைவ் சேனல் போர்டு ஸோ எல்லா அம்பிஃபேரையும் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் இந்த ஃபைவ் சேனல் போர்டு தான் ஃபுல்லாகவே எல்லா அம்பி யூஸ் பண்ணியிருக்கேன் ட்ரான்ஸிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொசிபால் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஒன் நைன் ஃபோர் த்ரீ ட்ரான்சிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன் ஸோ எஸ்டிகே பேஸ்ட் நல்ல குவாலிட்டியான ஆடியோ எடுத்து கொடுக்க சர்விக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஃபோர் ட்ரான்ஸ்டர் பேரல் மோனோ போர்டு எல் டைப் போர்டு ஸோ ஹீட்ஸிங் இந்த பக்கம் வந்துடும் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிட் பண்ணி எல் டைப்பில் ஃபிட் பண்ணலாம் ஸோ சேம் இந்த போர்டு நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறோமோ அதே பொசிஷனில் இந்த போர்டு ஃபிட் பண்ணுவோம் ரெண்டு போர்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான ஐடியா நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன் ஃபைவ் சேனல் போர்டு சப்ஒஃபர்க் ஃபேர் போர்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று ஆம்பிள் டிசைன் பண்ணதுக்காக ஃபைவ் சேனல் போர்டு சப் ஒஃபர் போர்டு நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இந்த போர்டு ஹீட்ஸிங் மட்டும் ஹெவியாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கமெண்ட் போட்டிருக்கீங்க ஸோ அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா டென் லைஃப் ஹீட்சிங் வருது ஸோ அந்த ஹீட்சிங்கை போட்டு அப்டேட் பண்ணால் சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் இதே ஃபோர் ட்ரான்ஸ்ட் பேலர் மோனோ சர்க்கியூட்டில் பெரிய ஹீட்ஸிங் போட்டு நல்லா ஹெவியான ஒரு போட்டோம் பேரல் மூணு போட்டு நல்லா டிசைன் பண்ணியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு போர்டு ஃபர்ஸ்ட் ஹீட்ஸிங் பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஹீட்ஸிங் எடுத்துக்கிட்டாலும் நல்லா ஹெவியான ஹீட்ஸிங்கு நல்லா பெரிய ஹெவியான ஹீட்சிங்கு ஃபுல் சைஸுக்கு ஹீட்ஸிங் ஒரு மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன் அதுலாம் பார்த்தீங்கன்னா போர்டும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்லிம்மா இருக்கும் பார்க்கவே நல்லா அருமையாகவும் நீட்டாகவும் வந்திருக்கு ஸோ போர்டு வந்து ஹீச்சிங் மேலேயும் ட்ரான்ஸிஸ்டர் வந்து ஹீச்சிங்கில் மவுண்ட் பண்ணிட்டேன் இதோட கனெக்ஷன் டீட்டெயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்புட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிஎன்ஜி கனெக்டர் போட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஐஏன்னு வரது இன்புட்டு இந்த பக்கம் பக்கத்தில் வர்றது கிரவுண்டு ஸோ இன்புட்டு கிரவுண்டு இப்படி கொடுத்துக்கலாம் அடுத்தது ஸ்பீக்கரை அவுட்டும் பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல ஒரு கனெக்டர் நான் போடுறோம் கனெக்டர் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதே போர்டே பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் வந்து நல்ல பெரிய ஹோலாக தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு முப்பத்தாறு நாள் ஹெவியான ஒயராக இருந்தாலும் அந்த ஒயரை நல்லா முறுக்கி இந்த ஹோலை வந்து உள்ளே விட்டு இங்கே அப்படியே பேக் சைடில் சாலரி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்படியே பேக் சைடில் சாலரி பண்ணுறதுக்கும் பேக் சைடில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு மைனஸ் வோல்டேஜ் கிரவுண்டு மூணாவது ப்ளஸ் வோல்டேஜ் அடுத்தது ஸ்பீக்கருக்கான கிரவுண்டு ஸ்பீக்கருக்கான அவுட் புட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஆனால் ஸ்பீக்கரோட கிரவுண்டையும் அவுட்பட்டு நான் மென்ஷன் பண்ண கிடையாது ஸ்பீக்கர் அப்படி மட்டுந்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு செக்யூரிட்டி நாலேஜ் இருக்கவங்க பேக் சைடில் பார்த்தாவே தெரிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா எது வந்து ஸ்பீக்கருக்கான கிரவுண்டு எது எது வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட்டு அவங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பவசப்பொழையும் மேலேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன் வி ப்ளஸ் கிரவுண்டு வி மைனஸ்னு சொல்லிட்டு இதில் எல்ஜி இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வாட்டரில் ஒயரை உள்ளே விட்டு நீங்கள் பேக் சைடில் சாதிரம் பண்ணிக்கலாம் ஆம்பிஃபையோட ஒயரிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வந்திருக்கு ஸோ பாட்டத்தில் பார்த்தா ரெண்டு ஸ்க்ரூ போட்டிருக்கோம் இந்த ரெண்டு ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணி கரெக்டாக ஓட்டையை போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கேமராவில் இந்த ஸ்டாண்டிங் டேப்ல நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ஓட வச்சு நான் வந்து எயிட் ட்ரான்சிஸ்டர் பிடிஎல் மோனும் ஹை ஹை பவர் சப்ஃபர்கான அவுட் புட்டு ரெடி பண்ணலாம் எயிட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபோர் ஓம்ஸும் ஹேண்டில் பண்ணும் ஸோ ஃபோர் ஓம்ஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு எயிட் ட்ரான்ஸிஸ்டர் பிடிஎல் மோனும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு வாட்ஸ் ஆராமர் எடுத்து கொடுக்க மாதிரியான ஒரு ஆம்பிளிஃபர் நெக்ஸ்ட் வீக்கு ரெடி பண்ணி போடுறேன் வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள் ஆம்பிளிஃபரோட ஃபுல் காமெண்ட் டெய்லியில் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க முதல்ல இந்த மூணு ஆம்பிளிஃபரோட ஃப்ரெண்ட்டுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு இந்த ஆம்பிள்ஃபர்னு எடுத்துன்னா எங்களோட கொஞ்சம் மாடர்ன் டைப் பேனல் இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்டில் மூணு சுவிட்ச் ரைட்டில் பவர் சுவிட்ச் ஒன்று பேஸ் புஸ்டுக்கான சுவிட்ச் ஒன்று இருக்கும் கண்ட்ரோல் எடுத்துனா அக்கரில் பண்ணில் சேமாக தான் இருக்கும் லெஃப்ட்டில் மாஸ்டர் வால்யூம் இருக்கும் ரைட்டில் சப்புக்கான வால்யூம் இருக்கும் ஃப்ரண்ட் வால்யூம் சரண்ட் வால்யூம் சென்ட்ரல் வால்யூம் சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸு இந்த மாதிரி பேர் இண்டிகேஷன் லைட்டு கொடுத்துருக்கேன் ஆப்டிக்கல் ஏஆர்சி யூஎஸ்பி யூஎஸ்பிஆக்ஸு ஸோ அஞ்சு மோடு சேஞ்ச் ஆகும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான லைட் ஏரியும் ஸோ இப்போ வந்து ஆப்டிக்கல் இருக்குது ஆப்டிக்கான லைட் ஏரியும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் டால்பி வரும்போது டால்பி லைட்டும் டிடிசி வரும்போது டிடிசி ஏரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்டெச் கண்ட்ரோல் போர்டு கொடுக்க கிடையாது காரணம் என்னன்னா அதில் ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆச்சு ஸோ ஒரு கஸ்டமர் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னாரு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அந்த டெச் லைன் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு இண்டிகேஷன் லைன் மட்டும் கொடுத்துருக்கேன் ஸோ மோடு மட்டும் பேக் சைடில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபியூ டக் கைட் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மெமரி ஆப்ஷன் இருக்குது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் நாங்கள் மெமரி செட் பண்ணிட்டோம்னா அது வந்து மாறாது ஸோ லாஸ்ட் எந்த மோ மோடில் இருக்கும் அந்த மோடில் ஆட்டோமேட்டிக்காக ரிசீவ் ஆகிக்கும் இந்த ஆம்பிஃபரோட கேமரா எடுத்தால் எங்களோட கிளாசிக் டைப் பேனல் ஸோ இது சைடில் அது கட்டு வராது ஸோ பார்க்க சிம்பிளாக இருக்கும் லெஃப்டில் மூணு சுவிட்சு ரைட்டில் மூணு சுவிட்சு சுவிட்சஸ் எல்லாம் சேம் தான் ஸோ ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா ஃபியூ டெக்கெட்டு ரெண்டாவது ஆன் பண்ணும்போது ஆக்ஸ் மூணாவது யூஎஸ்பி ரைட்டில் இருக்க சுவிட்சு எடுத்தால் ஃபஸ்ட் சுவிட்சு பவர் சுவிட்ச் ரெண்டாவது சுவிச்சு பேனல் கால் லைட்டு மூணாவது பேஸ் பூஸ்டுக்கான சுவிட்சு சுவிட்சு கண்ட்ரோல் ஆப்ஷன் சேம் தான் மாஸ்டரு ஃப்ரெண்டு சரௌண்ட் சென்டர் சப் சப்புக்கான ஃப்ரீக்வன்சி ட்ரிபிள் பேஸு ஐபிஎல் யூஎஸ்பியும் இம்பார்ட்டண்ட் வியூ ரேட்டு ஆட் பண்ணிப்பேன் இதில் வந்து ஃபியூடெக் கெட்டுக்கு இண்டிகேஷன் கொடுத்துருக்க மாட்டேன் இதில் ஃபீடிகெட்டுக்கு இண்டிகேஷன் ஆட் பண்ணியிருப்பேன் இது வந்து எம் டூ ஹண்ட்ரட் மாடலு இது வந்து எம் ஃபோர் ஹண்ட்ரட் மாடல் அடுத்தது ஸ்டீல் டைப் ஆம்பிஃபர் நம்மளால் எல்லாம் அனகாங்க ஆம்பிளிஃபர் எட்டு கண்ட்ரோல் வரும் இதுலேயும் பார்த்திங்கன்னா மொத்தம் எட்டு கண்ட்ரோல் வரும் மாஸ்டர் ஃப்ரெண்டு சரௌண்டிங் சென்டர் சப் சப்கு ஃப்ரீவென்சி ட்ரிபிள் பேஸு சுவிச்சின்னு எடுத்துக்கிட்டா ஃபஸ்ட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது ஃபியூடெக்ட் ஆன் ஆகும் ஃபர்ஸ்ட் சுட்சி ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா யூஎஸ்பி யூஎஸ்பி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸு இந்த சுட்ச்சி பார்த்திங்கன்னா ஃபைவ் பண்ண ஆன் பண்ணி யூஎஸ்பி ஆன் இருக்கும்போது இந்த சுவிட்சி ஆன் பண்ணும்போது பார்த்திங்கனா நமக்கு வந்து யுஎஸ்பி வந்து புரலாலஜிக் டூ மெத்தடில் ஒர்க் ஆகும் ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ஆக்ஸ் வந்து புரோலாஜிக் டூ மெத்தடில் ஒர்க் ஆகும் இப்போ அம்பிலரோட இன்சைடில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு டாப்பில் வந்து பார்க்கலாம் டாப்பில் இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒயரிங் முடிஞ்சளவுக்கு நீட்டாகவும் சூப்பராகவும் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அம்பிஃபர் ரெடி பண்ணி டெலிவரி எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஸோ இப்போ தான் கஸ்டமர் டெலிவரி எடுக்க போகிறாங்க அம்பிடிக்காரோட போர்ட் ப்ளேஸ்மெண்ட்டில் முடிஞ்சளவுக்கு நீட்டாக வச்சிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அக்காலிக் பேனல் போட்டு எம் ஃபோர் அம்பிஃபர் இது வந்து இப்போ லேட்டஸ்டா அப்டேட் பண்ண போர்டு எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ எங்களோட ஃபைவ் சேனல் போர்டு சபூஃபர்கான போர்டு புரலாஜிக் போர்டு கேனர் போர்டு எல்லாமே பார்த்தோம்னா பிளாக் போர்டு அப்டேட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிளாக் இருக்குங்களா ஸோ பவர் சப்ளை போர்டும் ஸ்பீக்கர் பொசிஷன் போர்டும் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம்னா ஃபுல்லாவே ஆம்பிளிஃபேர் ஒரு ஒரு பிளாக்ல ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும் ஸோ அதை தான் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா எம் டூ ஹண்ட்ரட் ஆம்பிளிஃபேர் இந்த ஆம்ப்ளிஃபையர்னு எடுத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ரீஒர்க்குக்காக அனுப்பியிருக்காரு ஸோ அதையும் ஒரு வீடியோவை போடுறாங்க தான் ஏன் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் சேனல் போர்டு அதாவது தமிழ் மியூசிக் மிஸோட ஃபைவ் சேனல் போர்டு வந்து அவருக்கு போட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த ஆம் ஸ்டாண்ட்ஸாம் இருக்க தமிழ் மியூசிக் மிஸோட ஃபைவ் சேனல் போர்டு போட்டு வேணுனாரு சார் செவன் டூ சிக்ஸ் வேணாம் ஃபைவ் சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மியூசிக் மிக்ஸோட

ஸோ கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியான பெரிய ட்ரான்ஸ்ஃபார்மர் மாதிரி தெரியும் மேக்ஸிமம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த டென் ஆம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபருக்கு யூஸ் பண்ணி இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு டென் ட்ரான்ஸ்ஸர் போர்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரான்ஸ்டர் போர்டு போட்டு ஒரு ஃபைவ் பாய் ஒன் ஆம்பிஃபார் யூடியூப்பில் போடுறாங்க ஒரு சில யூடியூப்பரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போகிற எல்லா ஆம்பிஃபேருமே பார்த்தீங்கன்னா டென் ஆம் ட்ரான்ஸ்ஃபார்மர் தான் போட்டுருக்காங்க ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அது பார்த்தீங்கன்னா டென் ஆம் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு பிடிஎல் மோனோ ப்ளஸ் ஃபை சேனலுக்கு எங்கள் தமிழ் மியூசிக்ஸ் போர்டு போட்டு ஃபுல்லாகவே ட்ரான்ஸிஸ்டர் பேஸ்டு மீடியம் பட்ஜெட்டு ஃபுல் ட்ரான்சிஸ்டர் பேஸ்டு ஆம்பிள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு எய்ம் பண்ணியிருக்கேன் அதை வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் முதல்ல இந்த ஆம்பிள் ஃபைரோட உங்களுக்கு ரிஸ்மே பண்ணுறேன் ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டைப் சிக்ஸ்டீனில் ரெண்டரை இன்ச்சு கோர் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஆம்ஸ்க்கு மேலேயே எடுத்து கொடுக்கும் டோட்டல் ஆம்பியர் அவுட் புட்டு பவர் சப்ளை கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தாயிரம் ஐம்பது ஓட்டில் ரெண்டு கபாஸ்டும் பத்தாயிரம் அறுபத்தி மூணு ஓட்டில் ரெண்டு கபாஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பேன் பத்தாயிரம் சேனலுக்கான பவர் சப்ளை செக்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன் பத்தாயிரம் அறுபத்தி மூணு சேனல்க்கு எங்கள் தமிழ் மியூசிக் பண்ணியிருப்பேன்

ஸ்பீக்கர் போர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன் சப் ஊபர் மட்டும் பார்த்தா நல்லா ரிலே யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ரெண்டு ஃபேன் வந்து ஆம்பிஃபனோட பேக் சைடில் வந்துடுது ஸோ ரெண்டு ஃபேனுக்குமே பார்த்தா ஒரு ஃபேன் கண்ட்ரோலர் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன்ஸ் வந்து ஃபைவ் சேனல் போர்டு நல்லா ஹீட் ஆகும்போது மட்டும்தான் இந்த ஃபேன் கண்ட்ரோலர் போர்டு ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆக ஆரம்பிச்சிடும் இது வந்து ஃபுல்லாகவே அனலாக் ஆம்பிஃபர் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் மியூசிங்ஸோட ஒரு புரோலாஜிக் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் இதில் பேஸ்டபுள் சப் ப்ரீஸ் சப்ஸானிக் ஃபில்டர் சர்க்கியூட்டு அதில் பார்த்தா ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோலும் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லா ஆப்ஷனுமே எங்களோட புரலாஜிக் போர்டிலே வந்துடுது ஸோ டிஜிட்டல் இன்புட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபியூட்டர் கம்பெனியோட கிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மூணு ஆம்பிளிஃபயருமே பார்த்திங்கன்னா ஃபியூட்டர் கிட்ட ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ டிஜிட்டல் இன்புட்டுக்கு ஃபியூட்டர் கிட்ட ஆட் பண்ணி தான் மூணு ஆம்பிளிஃபயருமே டிசைன் பண்ணியிருக்கேன் இதில் ஆப்டிக்கல் கோஆக்சியல் ஏஆர்சி மூணு டிஜிட்டல் இன்புட் இருக்குது டால்பி ஃபைவ் பாயிண்ட் ஒன் டிடிஎஸ் ஃபைவ் பாயிண்ட் ரெண்டுமே இந்த போர்ட் சப்போர்ட் பண்ணுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் டு புல்லாஜி டூ டி கோடிங் சப்போர்ட் பண்ணுது புல்லாஜி டூ மெத்தேடில் ஒரு பாட்டோ படமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்றை மட்டும் வாய்ஸ் வரும் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட்டி சரவுண்ட்லாம் அதுக்கு தகுந்தாலும் மியூசிக் மட்டும் வரும் ஸோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட் டூ ஒர்க் ஆகும் ஸோ ப்ரொலாஜிக் சாங் கேட்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இல்லைனாலும் மூவி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ ஃபியூடெக் கிட்டனு வர அவுட் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா கேந்தர் போர்டில் கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டிரான்சிஸ்டர் போர்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேனல் எல்இடிக்குன்னு சொல்லிட்டு இந்த ஆறு டிரான்சிஸ்டர் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூடர் கிட்டில் என்ன மோர்டுன்னு சொல்லிட்டு காமிக்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூடர் கிட்ல ஆப்டிக்கல் இருக்கு சேஞ்ச் பண்ணணும் காக்ஸி ஏஆர்சி அப்புறமேட்டு எடுத்தா யூஎஸ்பிக் போனால் யூஎஸ்பி லைட்டு எக்ஸ் போனால் எக்ஸ் லைட் தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டுக்கான இண்டிகேஷன் ஆட் பண்ணியிருக்கேன் கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டில் என்ன மோடு இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் ஃப்ரண்ட்டு எல்இடி இண்டிகேஷன் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அம்பிஃபைன பவர் சப்ளை எடுத்துனா பிசி டைப் சாக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்தீங்கன்னா பிசி கேபிள் கழட்டி விட்டோம்னா அம்பிஃபிளோட பவர் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிடும் அதே பார்த்தீங்கன்னா சாக்கெட்லேயே ஃபியூஸும் வந்துடுது ஸோ இப்போ இந்த ஸ்டீல் டைப் எம் ஃபோர் அம்பிள் ஃபோர்ட்டு காம்பிடி எஸ்மே பண்ணுறேன் ஸோ மேலேருந்து பார்க்கவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்கவே நீட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் பாயிண்ட் ஒன் அனலாக் ஆம்பிஃபர் டிசைன் பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு சில அப்டேட் மட்டும் தான் இருக்குது அதெல்லாம் அப்டேட் பண்ணிஃபர் இன்னும் பார்க்க அருமையாக இருக்கும் கேன்ஸ் ஆகும் அதில் இருக்கிற மாதிரி சேம் தான் டைப் சிக்ஸ்டில் ரெண்ட்சு கோ ஒரு அதில் இருக்கிற மாதிரி ரெண்டு பவர் சப்ளாயி பிடிச்சிருக்கேன் ஃபைவ் சேனல் தனி பவர் சப்ளே சபூஃபர் தனி பவர் சப்ளே ஃபைவ் சேனல் அது இருக்க மாதிரி எங்கள் தமிழ் மிஸ் இங்கிலீஷ் ஃபைவ் சேனல் போடு சப் மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபோர் ட்ரான்ஸ்டர் பேரல் மூணும் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் டூ சிக்ஸ்டி ஃபைவ் அவர்ஸ் ஆரம்பிச்ச வரையும் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணும்போது ரீச் ஆனிச்சு டோ ரெமெண்ட்னு எடுத்தேன் டூ ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆரம்பிச்சு ரெக்கமெண்டட் அவுட்புட்டு ஸோ எல்லா சேனலுக்கும் ஆஸ் யூஸ் அல்ட்ராஜில் கம்பெனியோட ஸ்பீக்கர் போர்சன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ஆம்பிஃபர் இருக்கிற மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் கேமரோட பேக் சைடில் வந்துருது ரெண்டு ஃபேனுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபேன் கண்ட்ரோலர் போர்டு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபைவ் சேனல் போர்டு நல்லா ஹீட் ஆகும்போது ஃபேன் கண்ட்ரோல் போர்டு ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிச்சு இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் புதுசாக என்ன இன்ட்ரெடியூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் மிசிங்ஸோட புரோட்டிக் போர்டு இந்த ஆம்பிள் ஃபேரில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த போர்டோட சைஸு இந்த போர்டோட சைஸ் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன போர்டாக தான் இருக்கும் காரணம் என்னென்னா இந்த ரெசிஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நெருக்கிட்டோம் இந்த போர்டில் ஸோ நார்மலில் நெருக்கி பிசிபி சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணியாச்சு இதில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் கேப் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருந்தேன் ஆனால் இந்த போர்டு பார்த்தா போர்டோட சைஸ் சின்னது பண்ணுறதுக்காக கொஞ்சம் காம்ரேட்டாக வரும் மாதிரி ரெடி பண்ணியாச்சு இது இந்த தமிழ் மீசிங்ஸோட உரோலாஜிக் டீக் போர்டு இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டை வந்து கைக்கு வந்துடும் ஒரு வேலை வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்க வாங்கிக்கலாம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு மாதிரி டிஜிட்டல் இன்புட்டுக்கு ஃபீடெக் தான் இதுலேயும் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபீடக்லேருந்து வரக்கூடிய சிக்னல் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் மியூசிங்ஸோட புது கேனர் போர்டு ஸோ பிளாக் கேனர் போர்டு இந்த போர்டுக்கு வந்துட்டு தான் அவுட் புட்டு செக்ஷன் சுவிச்சிங் செக்ஷன் எல்லாமே போகும் ஸோ இந்த தமிழ் மியூசிங்ஸோட ஒரு கேனர் போர்டு ஸோ ஒயரிங் நீட்டாகவும் க்ளீனாகவும் இருக்குது இருக்கு ஆம்பிளிஃபை வந்து பாத்தீங்கன்னா ஆனுளுக்கு தாங்க அளவுக்கு அவ்வளோ க்ளீனான ஆடியோ எடுத்து கொடுக்குது ஸோ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்ல தான் இருக்குது பார்த்தீங்கன்னா ஆன்ல தான் இருக்குது இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு தான் டவுட்டாக இருக்குது அவ்வளோ க்ளீனான ஆடியோ எடுத்து கொடுக்குது கிளீனான ஆடியோ எடுத்து கொடுக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா எம் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் பாயிண்ட் ஆன் ஆம்பிளிஃபை இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தீங்கன்னா எம் டூ ஹண்ட்ரட் செய்யறாங்க கஸ்டமர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருக்காங்க ஸோ கஸ்டமர் வந்து நம்ம ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேபினெட் அதாவது இந்த கேபினெட்னு எடுத்திங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு லென்த்து ஸோ இந்த கேபினெட்டில் எம் டூ ஹண்ட்ரட்கான காம்பனன்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி வீடியோ போட்டோம்னா கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையருக்குள்ள பொருளே இல்லை அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பொருள் இருக்க மாதிரி இருக்குங்களா ஸோ அப்படியே ஃபுல்லாக காம்பனென்ட் இருக்க மாதிரி இருக்குது ஸோ அதே பார்த்தீங்கன்னா எம் டூ ஹண்ட்ரட்னு வரும்போது பார்த்தீங்கன்னா காம்பனெட் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பத்தஞ்சு கேபினெட் தான் யூஸ் பண்ணணும் ஸோ இந்த அளவுக்கு தான் கேபினெட் வரும் ஸோ இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நெருக்கி ஆம்பிஃபயர் செய்யும் போது பாத்தீங்கன்னா காமெண்ட்ஸ் நிறைய இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அதுவே பார்த்தீங்கன்னா ஸோ பெரிய டெப்த் சேஸ் போட்டு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காமன்ஸ் கம்மியாக இருக்கும் மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஸோ ஒரு சில கஸ்டமர்லாம் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர் ஆர்டர் கொடுத்துட்டு காமன்ஸ்ல ஃபிட் பண்ணி போடுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபயர் குழந்த பொருளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன கால் பண்ணி பேசின கஸ்டமரும் உண்டு அதனாலேயே பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பொருள் கம்மியாக இருக்கிறதுனால ஆம்பிளிஃபயர்ல ரிசல்ட் கம்மியாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்துருது கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் போட்டு ஆம்பு ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆம்போட ஆல்ரிசாக நல்லா குவாலிட்டியான சூப்பராக நிறையா தான் எடுத்து கொடுக்குது கஸ்டமரோட மனசில் எப்படி தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபர் கூட காமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஆம்பிஃபர் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் வரும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுது ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் செவன் டூ சிக்ஸ் ஃபைக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் ஆம் ட்ரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஒரு செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் திருச்சானு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிடிஎல் மோனோ போட்டு கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் ரெடி பண்ணால் முடிவு பண்ணிட்டேன் ஸோ இதே டென் ஆம்ஸ் போட்டு எங்க ஃபைவ் சேனல் போர்டு ஒரு பிடிஎல் மூணு போர்டு புரியுதுங்களா பிடிஎல் மூணு போட்டு ஒரே ஒரு பவர் சப்ளை போர்டு ஆல்ரெடி ஆரம்ப காலத்துல எம் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு டிசைன் பண்ணிருப்பேன் அந்த பேட்டர்ல ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஒன்று மீடியம் பட்ஜெட்ல ரெடி பண்ணி போடலான்னு இந்த எம் டூ ஹண்ட்ரட் இந்த மாடல் டிஸ்கன்யூ பண்ணிட்டு இந்த மாடலுக்கு பதில் இதே அப்படி உங்களுக்கு டிசைன் பண்ணி போறேன் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அந்த மாடலை இதுக்கப்புறம் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் எம் டூ ஹண்ட்ரட்னு ஒரு மாடல் டிஸ்கன்யூ பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் ஸோ இதோட காமன் ரேட் சேனலுக்கும் கணக்கு சேனுக்கும் தனித்தனி பவர் சப்ளை சப் பத்தாயிரம் அறுபத்தி மூணுல ரெண்டு பேர் யூஸ் எங்கள் சேன்க்கும் எடுத்துட்டா மீட்டிங் டிடிஏ செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் மூணு யூஸ் பண்ண ஒரு சேனலுக்கு இருபத்தி அஞ்சு வார்ட்ஸ் சேர்த்து கொடுக்கும் மொத்தம் ஆறு சேனல் ரெண்டு சென்ட்ரு கொடுத்துருக்கு ரெண்டு சென்டருமே யூஸ் பண்ணிக்கலாம் சப் ஓபருக்கு குமார் அட் சொல்ல ஃபோர்ட்ஸ் பேரல் மூனும் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்டூ ஹண்ட்ரட் வார்ட்ஸ் ஆரம்ப சொல்லி எடுத்துருக்கும் எல்லா சேனலுக்கும் ஸ்பீக்கர் பொடிஷன் அல்ட்ரா கம்பெனியோட எயிட் சேனல் ஸ்பீக்கர் பொடிஷன் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் சிக்ஸ்த் ப்ளஸ் ஒன்னு ஸோ செவன் சேனல் பார்த்தீங்கன்னா எயிட் சேனல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு தமிழ் மியூசியம் சொல்ல புரோஜி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் சப்ளை போர்டு எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணியிருப்பேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோஜி போர்டுக்கு மட்டும் டியூஎல் பவர் சப்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பவர் சப்ளை தேவைப்படாது ஸோ பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு என்னோட பவர் ஆம்பிஃபையர் போர்டு வந்து நம்ம குளாஜிக் போர்டுக்கு லைன் எடுத்துக்கலாம் ஸோ ஆஸ் யூஸ்வால் ஃபியூடேக்கு தேவையான ஃபியூடேக்கில் வர சிக்னல் பார்த்தா கேனர் போர்டுக்கு வரும் ஸோ இந்த மூணு ஆம்பிஃபையர் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆம்பிஃபையர் மட்டும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செவன் டூ சிக்ஸ் ஃபைவ் எடுத்துட்டு எங்களோட தமிழ் மூசிக்ஸோட ஃபைவ் சேனல் போர்டு போட்டு ரெடி பண்ணி தாங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு மற்ற ரெண்டு ஆம்பிஃபையர்மே பார்த்தீங்கன்னா புது ஆம்பிஃபையர் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்பவே லென்த்தாக போயிடுச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்பி அதெல்லாம் அதில் பார்த்தா எங்கள் தமிழ் மியூசிக் மியூஸோட புது புரொலாஜிக் போர்டோட சவுண்ட் டெஸ்ட்டை வந்து டீட்டெயிலாக கேட்கலாம் இதுவரையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கள் தமிழ் மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இருக்கும் பெல் பட்டன் அடிச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்க ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் போகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்